எல்லா எல்லாவற்றுக்கும் நான் உதாரணம் கொடுக்கும்போது ஒரே ஒரு உதாரணத்தை கொடுக்க போகிறேன் எல் இந்த வசனத்தை எப்படி பெறுவது இதிலிருந்து என்ன வெளிப்பாடுகள் கொடுக்கல எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தை உண்டு ஆமே தேவனிடம் ஒரு வார்த்தை வரும்போது தேவனிடம் ஒரு வார்த்தை உங்கள் விசுவாசத்தை அதிகரித்து உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை தேவனிடம் வந்தால் உங்கள் விசுவாசத்தை அதிகரித்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒரு வார்த்தை உங்களுக்கு வெற்றி கொண்டு ஆகவே ஆகவேதான் அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்ன ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலை காரணம் ஆவான் ஒரு வார்த்தையிலும் உங்களுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது தேவன் எல் இருக்கிறார் அர்த்தம் என்ன தேவன் சர்வ வலமையில் தேவன் என்று சொல்லும் போது அவருக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவருக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்க சொல்லுங்க கூடாத காரியம் ஒன்று சொல்லுங்க என் தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க ஆதியாகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆதி ஆகமும் பதினேழு ஒன்று ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு முதல் வாக்கியத்தை வாசிங்க ஆபிராம் ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது தொண்ணூற்று ஒன்பது வயதான போது என்ன அர்த்தம் முதல் முறையாக தேவன் அவருக்கு தரிசனமாகி அவருக்கு கொடுத்த வாக்கு சந்ததி சந்ததியை குறித்த வாக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தார் எழுபத்தி ஐந்து வயது இருக்கும் போது தேவன் அவருக்கு பிள்ளைகளை குறித்து சந்ததி குறித்து அவர் வாக்கு கொடுத்தார் இப்ப அவருடைய வயது தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு வருடங்களாகி விட்டுது இப்போது ஆபிராமுடைய வயது தொண்ணூத்தி ஒன்பது சாராய் வயது எண்பத்தி ஒன்பது இங்க நாம் என்ன வாசிக்கிறோம் ஆபிராமுக்கு தேவன் எல்ஷடையாக தோற்றம் அளிக்கிறார் தம்மை வெளிப்படுத்துகிறார் எல்ஷடாய் எல்ஷடாய் இதை எழுதி கொள்ளுங்க ஒரு சாத்தியமில்லாத சூழ்நிலையில் அது நம்பிக்கை இல்லாதது போல் காணும்போது ஒரு சாத்தியமற்ற சாத்தியமில்லாத சூழ்நிலையில் அது நம்பிக்கையில்லாதது போல் காணும் போது தம்மை வெளிப்படுத்தி சாத்தியமற்றதை சாத்தியமுள்ளதாக மாற்றுகிறார் அப்போ உன்னுடைய சூழ்நிலையை பற்றி நீ கவலைப்படாத தேவனுடைய பிரச்சனைங்க ஏனென்றால் தேவன் அந்த சூழ்நிலை உருவாக்கியிருப்பார் ஆனால் அதற்கு ஒரு வெளிப்பாடு வைத்திருக்கிறார் அந்த வெளிப்பாடுக்கு பேர் எல்ஷடாய் எல்லாரும் சொல்லுங்க ஏன் தேவன் எல்ஷடாய் ஐ எல்ஷடாய் என்னுடைய அர்த்தம் என்ன நான் சர்வ வல்லவர் நான் சர்வ வல்லமையில தேவன் ஐ உங்கள் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர்

அவளை ஆஸ்திர்வதிப்பேன் என்றார் அலலூயா கவனிங்க அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க மீண்டும் வாசிங்க நான் அவளை ஆசீர்வதித்து என் சொல்லிட்டாரு நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் பின்பு நான் அவளை மீண்டும் ஆசீர்வதிப்பேன் இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது முதலாவது அவளை நான் ஆசிர்வதிப்பேன் பிள்ளையை கொடுத்த பிறகு அவளை ஆசீர்வதிக்க போறது அவளை கொண்டு மற்றவர்களை போகிறேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் பார்த்து சொல்லுங்க என்னால நீங்கள் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கப்படுவாய் அமேன் ஹலோ எத்தனை பேர் நம்புறீங்க கம் டாக் டு மிஸ் அம்படி என்னால நீங்கள் ஆசீர்வதிக்க படுவாய் இதுதான் கர்த்தர் சொல்கிறார் உங்களால தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் நான் சொல்கிறேன் உங்களுக்காக ஒரு ஜனக்கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது உங்களோட அயலகத்தார்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களோட வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாம் நீங்கள் வாயை திறந்து அவர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆசீர்வதிப்பீர்களா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு வார்த்தை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பேசினால் அவர்கள் ஆசீர்வாதமாக மாறுவார்கள் பாருங்க பிள்ளை இல்லாத ஒரு மலட்டு பெண்ணை பார்த்து சொல்கிறாள் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதித்து என்ன சொல்கிறார் அவளால உனக்கு நான் ஒரு கொடுப்பேன் ஒரு குமாரனை கொடுப்பேன் அவள் எப்படிப்பட்டவளா இருப்பா சாதிகளுக்கு தாய் ஹலோ ஒரு குழந்தை கூட கிடையாது ஒரு குழந்தை கொடுங்க எனவே தான் தேவன் ஆரம்பத்தில் சொன்ன தேவன் சிறப்புமிக்க அற்புதத்தை வாக்கு தடுக்கிறார் ஏன்னா இதுதான் பாக்குறோம் பிள்ளை இல்லாத ஒரு மலடியை பார்த்து நீ ஜாதிகளின் தாய் வாய் அடுத்ததுங்க அடுத்ததுங்க அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவலால ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் உண்டாகவார்கள் நான் சொல்கிறேன் இஸ்ரேலின் தேசத்தில் வந்த எல்லா ராஜாக்கள் சாராளன் மூலமாய் தான் வந்தார்கள் சோலமன் உட்பட ஏன் ராஜாதி ராஜனாகி கிறிஸ்துவும் கூட சாரால் மூலமாய் தான் வந்தார் நீ ஒரு சாதனமான மனுஷன் என்று நினைத்து விடாதே நான் ஒரு மலுவன் என்று நினைத்து விடாத கர்த்தர் சொல்கிறார் உன்னை கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன் உன் மூலமாய் பிறப்பார்கள் வெளியே வருவார்கள் உங்கள் மூலமாய் ஒருவேளை நீங்க வந்து ஏழாம் கிளாஸ் தான் படிச்சிருப்பீங்க ஆனா நான் சொன்னேன் உங்கள் மூலமா ஏன் பேச்சு பட்ச வெளியே வருவாங்க உங்களை கொண்டு வருவார்கள் உன் வார்த்தையை கேட்பார்கள் சூழ்நிலைக்காக ஒரு வார்த்தை இருக்கிறது பிரமிக்கத்தக்கதான வாக்கு தத்துவங்கள் தேவன் கொடுக்கும் போது நம்முடைய மருத்துவ நகைக்கிறது ஏன்னா புத்தி அப்பாற்பட்டது ஆனா தேவனுடைய சாதனமான வாழ்க்கை எப்படி தெரியுமா புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பேசி தான் அவர் இருக்கிறார் அவருடைய லெவலுக்கு நம்மை கொண்டு வர பாக்குற நம்ம அவரை நம்ம லெவலுக்கு கொண்டு வர இழுக்கணும் அவரை போய் இழுக்க முடியுமா ஹலோ தயசெய்து அதை செய்யாது இழுத்தா உன் கை உடையும் நான் சொல்கிறேன் அவர் ஷூ கூட நீங்க இழுக்க முடியாது கீழே ஒருவேளை அவர் ஷூ போட்டு இருந்தா நம்ம லெவலுக்கு அவளை இழுக்க பாக்குறோம் முடியாதுங்க அவர் நம்மை அவருடைய லெவலுக்கு கொண்டு வர பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நாம் மாறுவோம் அவருடைய லெவலுக்கு ஏறுவோம் சொல்லுங்க அதுக்கு தான் இந்த சபை அதுக்கு தான் நானும் ஏறணும் நீங்களும் ஏறணும் நான் மட்டும் ஏறி நீங்க அங்க இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம் என் மந்த ஹலோ என் ஆடுகள் நீங்கள் தானே என் ஆவிக்குரிய பிள்ளைங்க நீங்கள் தானே அப்போ அப்ப இருக்கிற ஸ்தானத்துல தான பிள்ளைங்களை இருக்கணும் அதுக்கு தான் இந்த பிரயாசம்

வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசா கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார் தீர்க்க தர்சனமாய் உங்கள் யாவரையும் பார்த்து சொல்கிறேன் குறித்த காலத்தில் உங்கள் அற்புதம் பிறக்கும் அவளுக்கு குறித்த காலத்தில் எப்படி ஒரு ஈசாக்கு பிறந்தானோ அதே போலவே நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் குறித்த காலத்தில் தேவன் குறித்த காலத்தில் உங்க குறித்த காலத்தில் அல்ல நீங்க குறித்த காலத்தில் அல்ல தேவன் குறித்த காலத்தில் உங்களுடைய அற்புதம் பிறக்கும் சொல்லுங்க தேவன் குறித்த காலத்தில் என் அற்புதம் என் அற்புதங்கள் பிறக்கும் அதை நான் தீவிரமாய் ஆணித்தரமாய் முழுமையாய் முற்றிலுமாய் விசுவாசிக்கிறேன் இந்த மூன்று வசனங்களிலிருந்து ஏழு முக்கியமான சத்தியங்கள் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன் இந்த மூன்று வசனங்களிலிருந்து ஏழு முக்கியமான சத்தியங்கள் ஒன்று உங்கள் ஒவ்வொரு தேவையை சந்திக்க முற்றிலும் போதமானவராய் இருக்கிறார் எழுதி கொள்ளுங்க ஏனென்றால் வேதத்தில் பார்க்கும் போது அது தமிழ் இருந்தாலும் சரி சரி ஆங்கிலம் இருந்தாலும் எப்படி மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் சர்வ வல்லம் இல்ல தேவன் அது ஒரு அர்த்தம் ஆனால் ஷடாய் என்கின்ற வார்த்தை என்கின்ற ஹெப்ரியா வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுகிறது அதனுடைய தான் அந்த ஷடாய் வருகிறது ஷடாய் என்று சொல்லும்போது மார்புடையவர் மார்புடையவர் என்று சொல்லும்போது நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய எல்லா குறைகளை நீக்குகிறவர் காரணம் அவர் அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தின் ஆதாரமா இருக்கிறார் இருக்கிறீங்களா உங்களுடைய எல்லா ஆதாரங்களின் ஆசிர்வாதத்தின் காரணர் ஆதாரம் ஏசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருக்கிற ஏழ் மார்புடையவர் என்று சொல்லும்போது எப்படி ஒரு தாயினுடைய மார்பு அந்த குழந்தைக்கு அந்த வளர்கின்ற பருவத்தில் எல்லா பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சத்தனம் கொடுக்குறதோ அது போல தேவன் சொல்கிறார் நான் முற்றிலும் போதமானவராக இருக்கிறதுனால உன் எல்லா தேவைகள் நான் சந்திப்பேன் அப்போ தேவையில தேவையோடு வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன் உன் தேவைக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார் எல்சடாய் சொல்கிறார் நான் உன்னுடைய முற்றிலும் போதுமான தேவனா இருக்கிறேன் நான் எல்சடாய்யா சொல்லுங்க உங்களுக்கு அவர் முற்றிலும் போதுமானவராய் இருக்கிறார் சத்தியம் இரண்டாவது சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் பலனுக்கும் ஆதாரமாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கும் பலனுக்கும் ஆதாரமே எல்சடாய் அப்போ நான் சாதனமான ஒரு மனுஷன் அல்ல எல்சடாய் என் அப்பாவா இருக்கும் போது நான் பலன் நிறைந்தவன் நான் கண்ணியுள்ளவன் எல்லாரும் சொல்லுங்க நான் கண்ணியுள்ளவன் நான் ஆசீர்வாதம் உள்ளவன் அமீன் நான் பேசினால் ஆசீர்வாதம் உண்டாகும் சொல்லுங்க நான் பேசினால் நான் பார்த்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் நான் தொட்டால் ஆசீர்வாதம் உண்டாகும் நான் எண்ணினால் நான் நினைத்தால் ஆசிர்வாதம் உண்டாகும் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நம்புறீங்க உன் வாழ்க்கையில நடக்கும் நீ நினைச்சா ஆசீர்வாதம் நடக்கும் நீ பேச ஆசிர்வாதம் வரும் ஹலோ நீ தொட்ட ஆசீர்வாதம் வரும் நீ ஆசீர்வாதம் உள்ளவர்கள உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் பலனுக்கும் ஆதாரமே மூன்றாவது எழுதி கொள்ளுங்க எல்சடாய் தான் இறுதியான அதிகாரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவருக்கு அப்பாற்பட்ட வேற வளமையே கிடையாது இறுதியான முடிவான வளமை அவர் தாங்க அல்டிமேட் அத்தாரிட்டி அவருங்க அவரை மிஞ்சி யாருக்கும் வளமை கிடையாது இப்படிப்பட்ட தேவன் என் வாழ்க்கையில் இருக்கும் போது நான் தொடர்ந்து போக முடியுமா பார்ப்பதற்கு தெரியலாம் ஆனா நான் எழும்பி வருவேன் தனிமையா இருக்கிற போல காட்சியளிக்கலாம் அளிக்கலாம் இல்ல நான் தனிமையில் இல்ல ஏல்ஷாய் கூட இருக்கிறார் பிரதர் எனக்கு நேசமானவர்கள் இல்லையே அவர்களுடைய இடத்துல ஏல்ஷாய் வந்திருக்கிறார் உங்களுடைய நேசமானவர்கள் அவர்கள் நேசமானவர்கள் தான் ஆனால் முற்றிலும் போதமானவர்கள் அல்ல அவர்கள் எங்க குறைபட்டு போனார்களோ அங்க ஏல்ஷாய் வந்து அவர்களால் செய்ய முடியாத நான் இனி செய்வேன் ஓ ஹாலூயா லூயா என்னுடைய இரண்டு மூத்த போது விசேஷமா என்னுடைய ஏழாம் நானாம் என் அண்ணி என்னை பார்த்து அவருடைய சடலத்தை வைத்த போது என்னை பார்த்து கேட்டாங்க என் பிள்ளைங்க எப்படி நான் கலை சேர்க்க போறேன் அப்பொழுது நான் பதில் அளிக்க முடியல அமைதியாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்க அவர்களுடைய படிப்புல பிஜியோடு படிச்சு தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வெளிநாட்டுல அதிகமாய் அதாவது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் என் அண்ணன் இல்லாத இடத்துல எல்சடாய் வந்து அவர்களை உயர்த்திருக்கிறார் தயவு செய்து நினைக்காதீங்க எங்களுக்கு நேசமானவர்கள் இல்லாததுனால என் வாழ்க்கை முடிந்து விட்டது இல்லைங்க அந்த சூழ்நிலையில் வெளிப்படுத்துவார் தான் இறுதியான அதிகாரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தவிர உங்கள் எழுதி கொள்ளுங்க தொடர்ந்து அதே வாக்கியம் அதே வாக்கியம் எல்சடாய் தவிர உங்கள் ஆத்மாவின் அல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் உண்மையான தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய யாருக்கும் எதுவுக்கும் வழி இல்லை உன் தேவையை சந்திக்க அவரை தவிர வேற யாரும் முடியாதுங்க உன் தாத்தானாலும் முடியாது உன் உன் தாயினாலும் முடியாது உன் தகப்பனாலும் முடியாது அல்லோ இருக்கிறீங்களா யாராலும் முடியாது எந்த மனுஷனாலும் முடியாது ஏன் என்றால் அவர்களுக்கு அல்ல அவர்களுக்கு போதுமான தராசு இல்ல ஆனால் இவரோ எல்சடாய் முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் அவர் உன் தேவையா சந்திப்பார் சந்திக்க முடியாதுங்க நான்காவது நான்காவது சத்தியம் பேசும் போது விளைவு நிச்சயம் எத்தனை பேர் பேசிட்டா போதுங்க எனக்கு இனி கவலை கிடையாது அவர் பார்த்துப்பார் ஏன்னா அவர் பேசிட்டார் எல்சடா யாருங்க சர்வ வல்லமயில தேவன் முற்றிலும் போதுமானவர் ஏராளமானவர் தாராளமானவர் எல்சடா இந்த ஏராளமானவர் தாராளமானவர் எவன் வாழ்க்கையில் இருக்கும் போது எனக்கு குறை இருக்க முடியுமா குறைவு இருக்க முடியுமா உங்க வாழ்க்கையில் குறைவு இருக்க முடியுங்க இல்லைங்க பார்ப்பதற்கு இருக்கிறது போல காட்சி அளிக்கலாம் மாறும் ஏன் உன் வாழ்க்கைக்கு உன் சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தை உண்டு உங்களுக்காக என்னுடைய ஜெபம் என்ன தெரியுங்களா உங்க வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பரீட்சைகளையும் அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய ஜெபம் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிற காரியம் என்ன தெரியுங்களா சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து உன் வாழ்க்கையில் வர சந்தர்ப்பங்களை பார்த்து நீங்க பயப்படவே கூடாது உன்னுடைய போதாமையை பார்த்து நீ அனுபவிக்கிற எந்த ஒரு போதாமையை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுங்களா கடினமான சூழ்நிலைகளில்தான் உங்களுடைய கவனிங்க உங்களுடைய தனிப்பட்ட போதாமையும் உங்களுடைய பலவீனங்களையும் வெளிப்படும் போதுதான் தேவன் உங்கள் சார்பாக வல்லமையுள்ளவர் பராக்கிரமம் உள்ளவர் பலமுள்ளவராக தம்மை காண்பிப்பார் ஆகவேதான் பௌலப்போ சொல்ல என்ன சொன்னார் என் பலவீனத்தில் நான் களி கூறுவேன் ஏனென்றால் என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் நீ பலவீனப்படும் போது உன் பலவீனங்கள் வெளிப்படும் போது உங்களுடைய தனிப்பட்ட போதாமாய் வெளிப்படும் போது கர்த்தர் தம்முடைய முற்றிலும் போதமான தன்மையை வெளிப்படுத்துவார் மாணவர்கள் எனக்கு என்னால் இது முடியாது என்று சொல்லவே சொல்லாதீங்க உங்களால் முடியாததை கருத்து செய்து முடிப்பார் என்னால் முடியாது என்னால் முடியாதுதான் என்னால் முடியாதுங்க ஆனா பேசுறாருங்க ஏன் நான் பலவீனப்படும் போது நான் அண்டபிறே என்னால் இது முடியல எனக்கு போதுமான ஆற்றல் இல்லை போதுமான இல்லை போதுமான இல்லை போதுமான ஆற்றல் இல்லை அவர் சொல்றார் நானே உனக்கு எல்லாமே இருக்கிறேன் எனக்கு படிப்பு ஏறல நானே உன் ஞானமாக இருப்பேன் எனக்கு வாய் வரல நானே உன் வாயா இருப்பேன் மோச சொல்றேன் ஆண்டவரே நான் திக்குவாய் உள்ளவன் கர்த்தர் சொல்றேன் நான் உன் இருப்பேன் போயான்ட அல்ல அவரே என்னாக மாறும் போது நான் எங்க பயப்படணும் நான் செய்யலைங்க இன்றைக்கு பிரசங்கம் பண்ண வந்து அவருங்க எல் ஷட் ஐ பேசிக்கொண்டிருக்கறாங்க வா டாக் டு மீ சம்படி எல்